ஆகா, ஏசி காற்று என்ன அருமையாக வருது. ஆனால் அந்த ஏசி காற்றை வாங்குறதுக்கு என்ன பாடுபட்டனு எனக்கு தான் தெரியும். ஏன்னா முன்னாடியே இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருப்போம், செகண்ட் ஹேண்ட் ஏசியை வாங்கி அதில் எவ்வளோ பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஏசியை மாற்றிட்டு தான் இந்த ஏசியை நம்ம மாட்டினோம். ஆனால் இதுலேயும் சில பஞ்சாயத்துலாம் வந்துச்சு. அது என்ன அப்படின்றத பின்னாடியே சொல்கிறேன். இது என்ன ஏசின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டோட மார்க் அப்படின்னு சொல்லிட்டு, கே வச்ச மார்க் கிடையாது, இது வந்து கியூ வச்ச மார்க், மார்க் கியூ அப்படின்னு செல்லமாக கூப்பிடணும். ஸோ இது வந்து 3-star 1.5-ton ஏசி, நல்லா தான் ஜிலுஜிலுன்னு காற்று வருது. இதை ஏன் வாங்கினேன், எந்த அடிப்படையில் வாங்கினேன், அதே மாதிரி இது வாங்கியிருக்கேன், இது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை நான் வாங்கும்போது இருக்கையிலே சீப்பான ஏசியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சூஸ் பண்ணி வாங்கினேன். ஆனால் இது அந்தளவு டிஃப்ரென்ஸை உருவாக்குச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது கேள்விக்குறிதான். ஒரு 2000-3000 தான் ஒரு நல்ல பிராண்டுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. பட் அந்த 2000-3000 கூட நிறைய பேத்துக்கு பணத்தில் பெரிய வித்தியாசத்தை வந்து காட்டும். பட் இந்த பணத்தை நம்ம சேவ் பண்ணும்போது அதை வேறு ஏதோ ஒரு வெளியில் கோட்டை விட்டுறக்கூடாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பணத்தை எப்படி கையாளணும், ஃப்யூச்சரில் அதை எப்படி கண்ட்ரோலாக வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை 7 Money Rules of Life அப்படின்ற புத்தகத்தில் அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. இது குக்கு எஃப்எம்ல இருக்குது. இதுன்னு மட்டும் கிடையாது, ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக பாப்புலரான புத்தகங்கள் தை சைக்காலஜி ஆஃப் மணி, பேசிவ் இன்கம் ஐடியாஸ், இந்த மாதிரி நல்ல புத்தகங்களும் இதில் அடங்கியிருக்கு. குக்கு எஃப்எம் இந்தியாவோட நம்பர் 1 ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம். இதில் எல்லா விதமான பயனுள்ள புத்தகங்களும் ஆடியோ ஃபார்மெட்டில் இருக்கும், தமிழ்லேயே உங்களால் கேட்டு பயன்பெற முடியும். அதே மாதிரி குக்கு எஃப்எம் பைட்ஸ் அப்படின்ற ஒன்றையும் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு பெரிய புத்தகத்தை ரொம்ப நேரம் கேட்க முடியல அப்படின்னா, அந்த பெரிய புத்தகத்தோட ஷார்ட் மீனிங்கை வந்து இவங்க 30 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். பண்ணும்போது Cuckoo60 அப்படின்ற கோடை பயன்படுத்தினீங்கன்னா 60% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். முதல் விஷயம், என்னோட தேவை என்ன அப்படின்றத நான் தெளிவாக செட் பண்ணிக்கிட்டேன். அப்படி என்ன தேவைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆஃபீஸை வந்து கீழேருந்து மேலே மாற்றணும். ஆஃபீஸுன்னு கிடையாது, ஸ்டூடியோ கம் ஆஃபீஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த ரூம்க்கு ஏசி போடணும் அப்படின்றப்போ நம்ம எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேஷனை வந்து நான் எடுத்தேன். அதாவது எனக்கு என்னதான் ஆஃபீஸ் பர்பஸ்க்காக இருந்தாலும் 24 மணி நேரமோ 8 மணி நேரமோ நான் வந்து ஏசியை தொடர்ந்து பயன்படுத்த போகிறது கிடையாது. ஏன்னா தொடர்ந்து பயன்படுத்தினேன் அப்படின்னா கரண்ட் பில் ஏறிடும். அதனால் தேவைப்படும் போது மட்டும், இல்லை நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது மட்டும் ஒரு நாளைக்கு தோராயமாக ஒரு 3-4 மணி நேரம் ரன் ஆகிற மாதிரி இந்த ஏசியோட பயன்பாடு வந்து இருக்கும். அப்போ மற்ற நேரங்களில் என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏர் கூலர் வச்சிருக்கேன், அதுவே வந்து எனக்கு போதும். ஸோ அது 200 வாட்ஸ் தான் எடுக்குது அப்படின்றப்போ, ஸோ நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு வெகுவாக குறையும். இப்போ நம்ம பயன்படுத்த போகிற 3-4 மணி நேரத்துக்கு நமக்கு 5-star ஏசி தேவை கிடையாது. ஏன்னா கேல்குலேஷன் படி 5-star வாங்கணும் அப்படின்னா அது நமக்கு தான் லாஸு, 3-star வந்து போதுமானது. டன்னேஜை பொறுத்த வரைக்கும் ரூம் சைஸ் பெருசு அப்படின்றதுனால 1.5-ton வந்து தேவைப்படும். ஸோ அப்போ தான் நமக்கு கூலிங் வந்து ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்கும், ரூமும் கொஞ்சம் நேரத்தில் சில் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக பிராண்டு, என்ன பிராண்டு வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இந்த 3-4 மணி நேரம் பயன்பாட்டுக்கு எனக்கு ஹையர் பிராண்டு, இல்லை காஸ்ட்லியான ஒரு பிராண்டு, இல்லை லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. எனக்கு சிம்பிளாக இருக்கிறதுலே அன்றைக்கி மார்க்கெட்டில் எந்த பிராண்டு சீப்பாக இருக்கோ அந்த ஏசியை வாங்கணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கமாக இருந்தது. அமேசானில் பார்த்தோம் அப்படின்னா, என் கடைக்கு போகல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் கடையில் ஆல்ரெடி விசாரிச்சிட்டேன், 30,000 கீழே வந்து ஏசியே கிடையாது. 30,000 விட 33,000 கீழே ஏசி கிடையாது கடைகளில், 33,000 மேலே தான் வருது, என்ன பிராண்டை செலக்ட் பண்ணாலும் சரி. அமேசானில் 28,290 ரூபாய்க்கு க்ரூஸ் அப்படின்ற பிராண்டில் இருந்துச்சு, அதுக்கடுத்து நூ அப்படின்ற ஒரு பிராண்டு 30,000 ரூபாய்க்கு, கோத்ரேஜில் 31, வோல்டாஸில் 31,500. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. அதே இது ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து மார்க்யூ நம்ம ஃப்ளிப்கார்ட் அண்ணனோடது அது இருந்துச்சு, 28,490 ரூபாய்க்கு இருந்துச்சு. அதுக்கடுத்தபடியாக கேண்டி அப்படின்றது 27,000 ரூபாய்க்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்தபடியாக ஒனிடாவோடது இருந்துச்சு. பட் இதிலலாம் நான் செலக்ட் பண்ணது மார்க்யூவை தான். அதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து ஃப்ளிப்கார்ட் பிராண்டோடது. இப்போ மற்ற பிராண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக சர்வீஸ்க்கோ இல்லை டைரெக்டாக எந்த ஒரு விஷயத்துக்கோ வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டோடது வாங்கினோம் அப்படின்னா, இன்கேஸ் அவங்களோட சர்வீஸ் பார்ட்னர் ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா கூட நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கேள்வியை எழுப்ப முடியும். அதே மற்ற பிராண்டை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, மற்ற பிராண்ட்லேயும் சர்வீஸ் நல்லா கொடுக்கலாம், பட் சில நேரங்களில் அவங்க சர்வீஸ் சரியாக கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கணும், இல்லை யாரையும் ரீச் பண்ண முடியாத பிரச்சனைகள் இருக்கும், இல்லை புது பிராண்டாக இருந்ததுன்னா அதில் பலவிதமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ளிப்கார்ட் அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்ம் எப்போவுமே இருக்கும் அப்படின்ற ஐடியாவில் ஸோ நான் அந்த மார்க்யூவை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். எப்படி சிக்கிரிக்கும் பாத்தியாப்பா. அதே மாதிரி டெலிவரி ஆப்ஷனும் நெக்ஸ்ட் டே கொடுத்துருந்தாங்க, அதுக்கு மறுநாளே இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் ரீசன் இதை செலக்ட் பண்ணதுக்கு, மற்றபடி பெரிய காரணங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இது ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸில் செகண்ட் ஹேண்ட் ஏசி பற்றி வீடியோ போட்டோம் இல்லையா, அதில் வந்து இந்த ஏசியோட காஸ்ட் 33,000 அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். அதை போட்ட உடனே நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, 33,000 மார்க்கை போய் வாங்கியிருக்கியே, அதுக்கு பதிலாக நீ
வேறு நல்ல பிராண்டில் நல்ல ஏசி வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக அது டோட்டல் அமௌண்ட்டு நான் போட்டது வந்து இன்ஸ்டலேஷனுக்கு 3 இயர்ஸ் வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷனு இதெல்லாம் சேர்த்து எனக்கு 33,000 கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல பிராண்டை செலக்ட் பண்ணியே வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லியிருந்தீங்க, வாங்கியிருக்கலாம். பட் நம்மளோட மோட்டிவ் வந்து இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்ற ஐடியா தான். ஏன்னா நிறைய பேத்துக்கு அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, 1,000, 2,000, 3,000, அதுவும் வந்து அவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அப்படின்றப்போ இருக்கிறதுலே எது விலை கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் மீ. எனக்கும் வந்து அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அப்படின்றதுனால தான் இந்த ஏசி வாங்கினேன். ஸோ இதோட பயன்பாடும் கம்மி அப்படின்றதுனால ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஐடியாவில் இதை வாங்கிட்டேன். நிறைய பேர் கேட்கலாம், அப்போ இதில் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம வீடியோ ஃபுல்லாகவே பிரச்சனையாக தான் இருக்குது. பிரச்சனை வந்துச்சுன்னா அதையும் ஒரு கண்டென்ட்டாக மாற்றிட மாட்டேன், நம்ம ஃப்ளிப்கார்ட் அண்ணனை தாலி அறுத்துட மாட்டேன். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. சரி, சொன்ன மாதிரியே நெக்ஸ்ட் டே வந்து ப்ராடக்ட் நமக்கு டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆனதுக்கப்புறம் டெலிவரி பண்ணவங்க அதை வச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பவும் செஞ்சுட்டாங்க. பட் எனக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா, அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃபின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த அலுமினியம் ஃபின்ஸ், அது அவுட்டோர் யூனிட்டில் சில இடங்களில் அது நெளிஞ்சிருந்தது. பட் பாக்ஸ் நல்லா தான் இருந்தது. பட் உள்ள மேனுஃபேக்சரிங் டைம்லேயே வந்துட்டு அது வந்து டேமேஜ் ஆகிருக்குது, அங்கங்கே சில இடங்களில் அப்படி இருந்தது. சரி, அதை நான் பெருசாக கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ண விரும்பலை. அதுக்கு காரணம் என்னென்னா, அதை கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணி திரும்ப அவங்க அதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்றதுனால அதை நான் கண்டுக்கல. தேங்க்ஸ்ப்பா. பட் அது ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். அடுத்தபடியாக இன்ஸ்டலேஷன். இன்ஸ்டலேஷனுக்கு அதுக்கு அடுத்த நாள் சொல்லியிருந்தாங்க, ஜீப்ஸ் கன்சியூமர் சர்வீசஸ் அப்படின்ற கம்பெனியில் டை அப் வச்சு இந்த இன்ஸ்டலேஷனை வந்து பண்ணுறாங்க. இப்போ இந்த மார்க் கியூ ஏசியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக ஜிலு ஜில்லுன்னு காற்று வருது. ஸோ காற்றுலாம் நல்லா வருது, சில்லுன்னு வருது. பட் இதில் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இதோட சைஸே பார்த்தீங்கன்னா இத்தனோண்டு தான் இருக்குது. முன்னாடி நம்ம கனெக்ட் பண்ண அந்த ஓ ஜென்ரல் ஏசி அது பழைய மாடல் தான். பட் ஸ்டில் அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இதளவு இருந்தது, அதாவது இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருந்தது. ஆனால் இந்த ஏசி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 60% தான் இருக்குது, இத்தனோண்டு தான் இருக்குது. ஸோ இது 1.5 டன்னா அப்படின்றதே எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஸோ அதை செக் பண்ணுறதுக்கே நம்ம பின்னாடி தான் அதை மெதுவாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கு ஒரு டெஸ்டிங்கை வந்து போட்டுருவோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிமோட், ஆதி காலத்து ரிமோட்டை வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த பழைய விண்டோ ஏசிலலாம் வரும் இல்லையா, அந்த மாடல் ரிமோட்டை வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. பட் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது, அடாப்டபுள், அதாவது அந்த கன்வெர்ட்டிபிள், 4-in-1 கன்வெர்ட்டிபிள் இருக்கும் இல்லையா, C1 கெப்பாசிட்டியை குறைச்சிக்கிறது, C1, C2, C3, C4 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சரு, டைமரு, சம்மர் சில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டார்டிங்கில் 22 டிகிரி செல்சியஸில் ஓடுது, ரூம் கூல் ஆகிட்டதுக்கப்புறமா 28 டிகிரி செல்சியஸில் ஓடுது. அடுத்தபடியாக டர்போ ஆப்ஷனும் இருக்குது. செல்ஃப் க்ளீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணால் மட்டும் வேலை செய்யலை, இது செல்ஃபாக க்ளீன் பண்ணுமா அப்படின்றதும் தெரியல. இதை பார்த்தீங்கன்னா செல்ஃப் க்ளீன் ஆப்ஷன் இருக்குது, ஆனால் நாட் ஒர்க்கிங். மேபி ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோமா, ஆஃப் பண்ணியா ஜிஎஸ்சியை, அதை ப்ரெஸ் பண்ணால் மட்டும் அந்த சிக்னல் போகிற மாதிரி இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் க்ளீன்ற பட்டன் வந்து டம்மி தான் நினைக்கிறேன். இதை வாங்கியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் தான் இருக்கும். ஸோ ஒரு வாரத்தில் எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது இல்லையா. ஸோ இது ரன் ஆகும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்குது அப்படின்றத சொல்கிறேன். தனித்தனியாக பிரித்து வச்சிடுறேன். பட் இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்குது, கூலிங் எஃபிஷியன்சி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும் மேலே கீழே போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இல்லை, அது வந்து நம்ம மேனுவலாக மாற்றுற மாதிரி இருக்கும். இது இருக்குதா. ஸோ இதுவும் வந்து அந்தளவு ஸ்டர்டியாக இல்லை, ஒரு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது அப்படியே தான் வைக்கிறது நல்லது, ஏன்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, உடஞ்சிடக்கூடாது அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ணும்போது. 100% காப்பர் காயில்னு போட்டிருக்காங்க, அதை நம்ம பின்னாடி ஸ்க்ராட்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆகலாம் பார்க்குறேன். 10 இயர் கம்ப்ரஸர் வாரண்டின்னு போட்டிருக்காங்க. மற்றபடி 5 இயருக்கு PCB வாரண்டி மற்ற கம்பெனியில் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து இவங்க கொடுக்கல. ஸோ அது ஒரு மெயின் பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட்டு. இதுக்கு வாரண்டி 1 இயர் தான் வரும் PCBக்கு. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் அந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் பேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகள்.